வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி பொங்கல் பர்ச்சேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பிராண்டை பத்தி நான் சொல்லிடுறேன். சொச். இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு கிடைக்கும், வித் சூப்பர் ஆஃபரோட கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா ஷிஃபான், ஜார்ஜெட், கிரைப், லினின், அந்த மாதிரி நீங்கள் எந்த குவாலிட்டி எடுத்தாலும் சரி, இந்த பிராண்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் கிடைக்கும், வித் சூப்பர் டிசைன்ஸோட நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. பார்த்துடலாம் இப்போ என்னென்ன சாரீஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் என்ன சாரீ பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவுக்கும் சித்திக்கும் சேர்த்து எடுத்த சாரீ, ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாரீ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அம்மாக்கும் சித்திக்கும் வந்து ரெண்டு சாரீ செலக்ட் பண்ணேன். ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஷிஃபான் சாரீஸ் மாதிரி வீட்டில் ரொம்ப கிராண்டாக வேண்டாம், சும்மா எனக்கு வீட்லேயும் கட்டிக்கணும், அதே சமயம் நல்லா கொஞ்சம் பார்க்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் இந்த சாரீ வந்து சூஸ் பண்ணேன். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி நாங்கள் வந்து எடுத்துட்டோம் சாரீஸ். இதுதான் ஃபுல் சாரீ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் வருது, மாங்காய் டிசைன் வருது. சாரீ நல்லா பெருசாக இருக்குது. கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த டிசைன் வந்து எனக்கு பார்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி மெலிசா பார்டர் வந்து இருக்க சாரீ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து சித்திக்காக செலக்ட் பண்ண சாரீ. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சாரீஸில் மெலிசா அதே சாரீ மாதிரி ரன்னிங்லேயே தான் ப்ளவுஸ் வரும் இந்த மாதிரி. பட் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாரீ ப்ளவுஸ் கொஞ்சம் சாலிடாக திக்காக கொடுத்துருக்காங்க. கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரியே வந்து நான் அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்துருக்கேன். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து அம்மாவுக்கு எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டாக பிளாக்கில் வந்து சூப்பராக ஒரு டிசைன் இருக்குது, தெரியுதா? ஓகே, பார்டர் வந்து பாருங்கள், திஸ் இஸ் பார்டர். இந்த சாரியும் அதே மாதிரி தான், ஃபுல் பிளெயின் சாரீ, செல்ஃப் டிசைன், இதில் லைட்டாக செல்ஃப் டிசைன் மாதிரி இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இதுக்கும் சேம் கலர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 30% ஆஃபில் வந்து இந்த சாரீ எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லெனின் சாரீ தான் காட்ட போகிறேன். ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இது வந்து லெனினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சாரீ, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக சிஸ்டருக்கு இந்த சாரீ. இதுதான் பார்த்தீங்கன்னா இதான் முந்தானி. அப்புறம் சாரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல், 3D ஃப்ளாரல் டிசைன் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து லேட்டஸ்ட் லெனின் ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுங்கு வந்து நமக்கு இருக்குது. இந்த சுங்குலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பார்டர் வந்து நைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். லெனினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிசைன் வர்றது கிடையாது. அப்படியே ஃபுல்லாக காட்டன் மாதிரி வந்து நமக்கு செல்ஃப் டிசைன் உள்ளவே வந்துட்டுருக்கும், பிரிண்டட் டிசைன். பட் இப்போ வந்து இது வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பொங்கலுக்காக ஆஃபரில் தான் வந்துச்சு. இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3998 ருபீஸ். பட் எனக்கு இது வந்து 30% ஆஃபரில் கிடச்சிது.
அதாவது 2800 சம்திங்க்கு நான் இதை வாங்கினேன். நெக்ஸ்ட் என்ன சாரீ சூஸ் பண்ணலாம்? ஒரு கிராண்ட் சாரீ பார்த்தோம்ல, அதனால ஒரு சிம்பிள் சாரீ காட்டுறேன். சிம்பிள் தான், பட் வந்து ரொம்ப ரொம்ப இந்த இப்போலாம் இந்த மாதிரி தின் பார்டர் வரதே கிடையாது. இப்போ ரொம்ப பெரிய பெரிய பார்டர் வச்சிடுறாங்க. எப்பவுமே எனக்கு பெரிய பார்டர் வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இதை எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செல்ஃப் எம்ப்ராய்ட்ரி இருக்குது. எம்ப்ராய்ட்ரியே வந்து ரொம்ப மைன்யூட் எம்ப்ராய்ட்ரி, இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். மைன்யூட் எம்ப்ராய்ட்ரி வித் இந்த மாதிரி மெலிஸ் பார்டர் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சாரீ, நான் ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் சாரீ. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு 4284 ருபீஸு. பட் நான் வந்து இது ஆஃபரில் தான் எடுத்தேன், 30% ஆஃபரில் வந்து எடுத்தேன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ரன்னிங்கில் வருது ப்ளவுஸு. இதுதான் பிளெயின் ப்ளவுஸு. ஸோ இதுதான் சாரீ. இந்த சாரீ கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே குட்டியாக வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி சாரீ வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நமக்கு கசகசன்னு இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இது ஒரு சாரீ. நெக்ஸ்ட்டு சொச்சில் இதுவும் வந்து கிராண்ட் சாரீ தான். எனக்கு கலர் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் ஒர்க்குக்காக தான் இந்த சாரீ எடுத்தது. எம்ப்ராய்டரி வித் வந்து ஸ்டோன் ஒர்க் ரெண்டுமே இருக்குது இதில். பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் வித் வந்து செல்ஃப் எம்ப்ராய்டரியும் இருக்குது, வித் கான்ட்ராஸ்ட் எம்ப்ராய்டரிஸும் இருக்குது. கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளவுஸும் இதுலேயே வந்து ரன்னிங் லெவல் இருக்குது. இதுதான் முந்தானி. முந்தானியில் இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாக்ஸாக வந்து நமக்கு இந்த பார்டர் கொடுத்துட்றாங்க, ஸ்டோன் பார்டர். முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கீழே வரைக்கும் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரிஸ் வருது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எடுத்துட்டு வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரேஞ்ச் எதுவுமே எனக்கு இதில் வந்து சரியாக எந்த ரேஞ்சுன்னு தெரியல. எம்ஆர்பி வந்து ஒவ்வொன்றுல எடுத்துட்ருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து எடுக்கிறத வந்து டைரெக்டாக ஷாப்பில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஜார்ஜெட் தான். ஸோ கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாரீக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் ஷேடட் சாரீ தான் எடுத்திருக்கேன். இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்காக எடுத்தேன். இந்த ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ரா சில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கிளாத்து. சில ப்ளவுஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஒர்க் வச்சு போடும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குண்டாக அப்படியே தெரியுவோம். ஆனால் இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ ஒர்க்ஸ் இருந்தும் இது போட்டால் நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து குண்டாகவே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஒர்க் வந்து அவ்வளோ ஒரு எலகண்ட்டாக அப்படியே அதுலேயே பேட்ச் பண்ண மாதிரி இருக்குது. பிரிண்டட் மாதிரி தெரியுது டிசைன், பட் வந்து எம்ப்ராய்டரி தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. லுக்கும் வந்து செம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ்க்காக தான் இந்த சாரியே நான் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணும்னா இன்னும் டைட்டும் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் டிசைன். வேணால் ஒரு தடவை நீங்கள் நான் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது டிசைன். நெக்ஸ்ட்டு சாரீ வந்து டபுள் ஷேடட் பிகாக் ப்ளூ வித் பிகாக் க்ரீன்னு சொல்லலாம். ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரியான ஒரு சாரீ.
வித் கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் பார்டர் எம்ப்ராய்டரி பார்டர். எம்ப்ராய்டரி கூட மயில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து சில்க் கிளாத்து, ரொம்ப சூப்பராக இருக்கு. சாரீலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக செம சூப்பராக இருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த சாரீ தான் நான் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபுல் சாரீ. சாரீ வந்து லென்த்தை பற்றி நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா சொச் பிராண்டட். நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு பிடிச்ச அம்மாவுக்கு இன்னொரு சாரீ எடுத்திருக்கோம். இதுதான் காப்பர். ஓ, அதில் எம்ஆர்பி நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த சொன்னல அந்த பீகாக் க்ரீன் ப்ளூ, அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 5998 ருபீஸ். பட் இதுவும் நான் வந்து ஆஃபரில் தான் எடுத்தேன். சிலது வந்து 30%, சிலது வந்து 50% அப்படின்னு இருந்தது ஆஃபர். இது நான் 20 எடுத்தேனா 30 எடுத்தேனா தெரில, பட் இதுவும் நான் ஆஃபரில் தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்க் காட்டன் மாதிரி காப்பர் ஃபினிஷிங்கில் எடுத்தேன். இது அம்மாவுக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதுக்காக எடுத்தேன். இதில் முந்தானி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முந்தானி, ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் வருது. பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப பெரிய பார்டர்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப நல்லாயிருக்கு பார்டர். அம்மாவுக்கு நல்லாயிருக்கும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவில் கோபுரம்ல அந்த மாதிரி வந்து பார்டர் கிட்ட வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு டிசைன் வச்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சாரீ செம்ம செம்ம சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கிளாத் வந்து பாருங்களேன், இந்த எல்லாம் சரி இப்படி பிடிச்சிடலாம், இப்படி இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஃபர்ஸும் இருக்குது, ஆஃபர் இல்லாமல் கிடையாது. இப்போ நான் 5000-6000 சொல்கிறேன்னா அந்த ரேஞ்சுக்கே வந்து நான் எல்லா சாரியும் எடுத்துகிட்டு வந்துடல. சிலது வந்து பார்த்தீங்கன்னா 20%, 10%, 20, 30, 50 வரைக்கும் வந்து நமக்கு, மோர் தென் 80 வரைக்கும் கூட சில கிளாத்ஸை வந்து நமக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. பட் எனக்கு பொங்கல் பர்ச்சேஸ்ன்றதுனால நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிராண்ட் சாரியாகவே இருக்கணுன்ற மாதிரி தான் எடுத்தேன் நான். ஏன்னா நம்ம வீட்டில் கட்டிக்கிறது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ரேட் கம்மியாக அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பொங்கலுக்கு என்னும் போது ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்தது. நெக்ஸ்ட்டு இந்த சாரீ, இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற சாரீ தான், வித் ப்ளவுஸோட. ப்ளவுஸ் வந்து சாரீ பார்டர் வித், இது என்ன ஒரு மாதிரி சி ப்ளூ சொல்லலாம், சி கிரீனில் வந்து சாரீ. ஸோ இதுதான் சாரீ. இது வந்து ஓவரால் ஒரே மாதிரி தான் இருக்கும் சாரீ ஃபுல்லாகவே, இதுக்கு முந்தானே கிடையாது. பட் இந்த சாரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் வந்து முந்தானி, பட் முந்தானி நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, ஜஸ்ட் இந்த பார்டர் கவர் ஆகிறதுனால நான் இந்த சைடு முந்தானின்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்கியாக ஒரு ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. சாரீ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி 3D ஃப்ளாரல்ஸ் தான் இருக்குது, கார்டன் சாரின்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து ஒரு சூப்பர் லென்த்து கூட இருக்குது. இதோட எம்ஆர்பியை பார்த்தீங்கன்னா நமக்கு 898 ருபீஸ் தான். ஸோ இது 898 ருபீஸ்க்கு நான் வந்து 20% இல்லை இல்லை 10% ஆஃபரா இல்லை இது வந்து நான் வித்தவுட் ஆஃபர் எடுத்தேனா அப்படின்றதும் தெரியல. எல்லாமே வாங்கி 1 வீக் ஆனதுனால மட்டும் இல்லாமல் இன்னொன்று இது கூட வந்து நாங்கள் இன்னும் குர்த்தி அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ மொத்தமாக பில் போட்டதுனால எனக்கு எதில் எந்த ஆஃபர் இருந்துச்சுன்றதே ஞாபகம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த கிளாத்தோட குவாலிட்டி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய தாட்டாக இருந்துச்சு. இல்லைனா நான் வந்து இந்த தடவை கிளாத்ஸ் வந்து வீடியோ போடுற ஐடியாவே இல்லை. சரி, நம்ம கிளாத்ஸ்லாம் இப்போ தானே தீபாவளிக்கு போட்டோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. பட் இந்த குவாலிட்டிக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை போடுறேன். ஸோ நீங்கள் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் போய் பாருங்கள்,
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுக்காம வர மாட்டீங்க, கண்டிப்பாக எடுத்து தான் வருவீங்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கிளாத் பாருங்களேன், அப்படியே சில்லுன்னு குட்டியா சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஷாலு அந்த மாதிரிலாம் நினச்சக்கூடாது, இது வந்து சாரி பார்த்தீங்களா, எவ்வளோ குட்டியாக சூப்பராக ஒரு ஷாலை மடிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்கு. சரி பிரித்து காட்டுறேன். முக்கியமாக இதில் வந்து பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுதான் பிளவுஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளவுஸு. இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இல்லை வந்து ஒரு இல்லை வீட்டில் கூட ரெகுலராக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. சிம்பிள் அண்ட் ரொம்ப யூனிக்கான்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் இது. அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது, என்னை எடுத்த கிராண்ட் சாரீஸ் கூட எனக்கு இவ்வளோ அட்ராக்ட் ஆகலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரீ. சிம்பிளை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம கிராண்டான ஸ்டோன் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு பைப்பிங்கோ இல்லை வந்து பைப்பிங்லேயே குட்டி குட்டியாக ஏதாவது நாட் மாதிரி பாயிண்டிங் மாதிரி வச்சு ஒரு டிசைன்டு பிளவுஸ், நெக்கு மாடல் வந்து போட் நெக்கு இல்லை வந்து ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வந்து இந்த சாரீ சிம்பிளாக கட்டிட்டு போனால் ரொம்ப 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 கிராண்ட் லுக் கொடுக்கும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு சாரீ எடுத்து காமிச்சாங்க, ஒரே மாடல்லே ரெண்டு சாரீ வந்து நான் எடுத்து வச்சுக்கினேன். ஸோ அதில் இது ஒன்று, இன்னொரு சாரீ பார்த்தீங்கன்னா இது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன், ஒரே ரேஞ்சு, ஒரே கிளாத்து. நெக்ஸ்ட் ஒரு கிராண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ பார்த்துடலாம். சரி பொங்கலுக்கு எப்படியே கிராண்டாக சாரீ எடுக்கணும்ல, அதுக்காக எடுத்த இன்னொரு சாரீ இது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதோ இந்த மாதிரி இரண்டு கார்னர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ப்ளஸ் வந்து ஹிப் இருக்கு இல்லையா, ஹிப்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிசைன் வரும், நான் காட்டுறேன். முதல்ல வந்து நம்ம கலர் பார்த்துடலாம், ஃபுல் சாரீ பார்த்துடலாம். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா முந்தானி பார்டர் பாருங்க, எவ்வளோ சூப்பராக பேர்ல் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்புறம் இது வந்து ஃபுல் முந்தானி, இதோ இப்படி வருது சாரீ. ஓகே ஸோ இதுதான் ஃபுல் சாரீ, சாரி முந்தானி. முந்தானிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி எப்படி இருக்குன்னா ஹிப்கிட்ட ஸ்டார்ட் ஆகும் போது இப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் பாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஷைன் ஜார்ஜட் மெட்டீரியல் தான். சாரி பார்த்தீங்கன்னா நல்ல செம சாஃப்ட்டு, கிளாத் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன், எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயும் வந்து சிம்பிளாக போக முடியாது இல்லையா, சில ஃபங்க்ஷனுக்கு வந்து கிராண்டாக போய் தான் ஆகணும், அந்த இடத்துல வந்து நம்ம மட்டும் தனியாக தெரியக்கூடாது, எல்லாருக்கூடவும் வந்து நம்மளும் மிங்கிள் ஆகணும் என்னும்போது நம்ம ஓவர் கிராண்டு அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி போட்டாலே போதும், அவங்க கூட வந்து நம்ம மிங்கிள் ஆகிடலாம் ஈஸியாக. நம்ம தனித்துவமாக வந்து தெரியணும் தான், சில இடத்துல அப்படி தெரிய முடியாது, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாரியோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2998 ருபீஸு, ஆஃபரில் எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரில, கண்டிப்பாக வந்து 10-20% இல்லை 30% கூட ஆஃபர் இருந்திருக்கலாம். ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல், எனக்கு ஃப்ளாரல் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் எடுத்தேன், மீதியெல்லாம் வந்து குர்த்தி அந்த மாதிரி எடுத்துட்டோம். பட் மெட்டீரியல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வந்து கிரைப் மெட்டீரியல். நார்மலாக கிரைப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு 1005 கீழே எங்கேயுமே கிடைக்காது, ஒரு சூப்பரான கிரைப் மெட்டீரியல். நீங்கள் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் கிளாத்து, உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் ஹோல் மெட்டீரியலே நான் வந்து இப்படி குட்டியாக மடிச்சிட்டேன், இந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளாத்து. இந்த டிசைனும் எனக்கு வந்து ஃப்ளோரல் ரொம்ப பிடிக்கும், இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி தான் தைச்சுப்பேன், ஒரு அம்ப்ரல்லா கட் மாதிரி அப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, அதுக்காக எடுத்தேன். அவ்வளோ குட்டியாக சூப்பராக இருக்குது, ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க, பேண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க,
நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஷால், அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் வந்து ஃப்ளோரல் டைப் தான், இங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோரல் டைப்பு. ஸோ இதுதான் வந்து நான் பொங்கலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு, எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. முக்கியமாக வந்து எனக்கு பிராண்டட் சாரீ வேணும், ஹைலி ட்ரெண்டியாக இருக்கணும், டிசைன்லாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு வாஷில் போயிடக்கூடாது, நிறைய வந்து சம்கி ஒர்க்கு, மைன்யூட் ஒர்க்ஸு, எம்ப்ராய்டரி ஒர்க்ஸு, இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய டிசைன்ஸு, பட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக் கொடுக்கணும், நான் வந்து யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சோச் போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அங்கே குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் செக் பண்ணி கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்க எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ நானும் அதை வச்சு போய் பார்த்தேன், எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.